நல்வரவு நண்பர்களே, நான் உங்கள் ஹமீத் இர்ஷாத். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த படம் நல்ல சக்ஸஸாக ஓடி வெற்றிநடை போட்டு நல்ல வருமானத்தை ஈட்டிருச்சு. அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக ஃபேமிலி மேன் 2 அப்படிங்கிற அதனுடைய இரண்டாம் பாகம் இப்போ வெளியாக இருக்கிறது. June 4 தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழுவினர் சொல்கிறாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாக அந்த ட்ரெய்லர் வந்து வெளியாகிருக்குது, அந்த படத்தினுடைய ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சர்ச்சைக்குரிய காட்சிகள் வசனங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் பல மொழிகளில் நடித்த சமந்தா அவர்கள் தான் அந்த படத்தில் முக்கிய அங்கம் வகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காட்சிகள், அந்த வசனங்கள் வந்து இந்த சமந்தாவில் தான் பேசப்படுது. விடுதலை புலிகள் உடையில் இருந்து கொண்டு நான் எல்லாரையும் கொல்லுவேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை, வன்முறையான வசனத்தை வைக்கிறாங்க. அப்போ இதை பார்க்குறவங்களுக்கு வந்து கொலை நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. அப்போது இதை பார்க்கக்கூடிய தமிழர்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க? அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த ஃபேமிலி மேன் 2 அகெயின்ஸ்ட் தமிழ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைரலான ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, முழுக்க முழுக்க எல்டிடியை தவறாக காட்டுறது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக தமிழர்களை தவறாக சித்தரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டதாக நம்ம ட்ரெய்லர் மூலமாக புரிஞ்சிக்க முடியும். ஏன் எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, மெட்ராஸ் காஃபே அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு ஆரம்பத்தில். அது தமிழ்நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டுச்சு. அது அப்படி தான் முழுக்க முழுக்க விடுதலை புலிகளை தவறாக காமிச்சு தான், அதன் மூலமாக தமிழர்களும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரித்தாங்க. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுச்சு, பல கண்டனங்கள் எதிர்ப்பு குரல்கள்லாம் வெளியாச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழர்கள் மட்டும்தான் கருத்து சுதந்திரத்தை எதிர்க்கிறாங்களா? ஏன்னா பல குரல்கள் எப்படி வருதுன்னா, தமிழர்களாலே அவங்க எல்லா படத்தையும் எதிர்க்கக்கூடியவன்ப்பா. ஏன்னா அவன் தான் கேள்வி கேட்பான், உங்களை மாதிரி வாய் மூடி மௌனமாக இருக்க மாட்டான். கருத்து சுதந்திரங்கிறது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாரையும் இழிவுபடுத்துறது, எல்லாரையும் கேவலப்படுத்துறது, அதெல்லாம் கருத்து சுதந்திரம் நினச்சி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வந்தால் அப்போ நீங்கள் பொங்குவீங்க. அதுக்கு உதாரணம் நான் சொல்லவா, விஸ்வரூபம் படம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இந்த எல்டிடி விடுதலை புலிகளை எதிர்ப்பதன் மூலமாக தமிழர்கள் எதிர்க்கிறாங்க இல்லையா, விடுதலை புலிகளை தனிப்பட்ட முறையில் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, பல நாட்டில் பேன் செய்யப்பட்டுச்சு, தடை செய்யப்பட்டுச்சுங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க எதுக்கலாம். அது கூட அவங்களுடைய ஒரு அறிவுக்கு உட்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எதுக்கிறது எதுக்காக அவங்களுடைய விருப்பம். விடுதலை புலிகள் இயக்கம் என்பது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீ தீவிரவாதிகள்னு சொல்லிக்கோ இல்லை என்ன வேணால் சொல்லிக்கோ. அப்போ அதன் மூலமாக அவங்களுடைய ஆதரவாளர்களான தமிழர்களை ஒட்டுமொத்தமாக நீ தீவிரவாதின்னு சித்தரிக்கும் போது அதனுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும், தாங்க மாட்டேங்குது. ஜனநாயக முறைப்படி நான் சொல்கிறேன், தாங்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் அறிவோடு செயல்படணும். தமிழர்கள் என்றாலே ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒடுக்கிறதே நீங்கள் தாங்க. நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் இந்தியர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க, தமிழர்கள் ஏதோ தனி காட்டில் வாழக்கூடியவர்களாக நீங்கள் நினைக்கிறீங்க. தமிழ் ஃபிஷர்மேன் ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கிட்ட மாட்டிக்கிட்டால் நீங்கள் என்னென்னு போடுறீங்க? தமிழ் ஃபிஷர்மேன் தான் போடுறீங்க, இந்தியன் ஃபிஷர்மேன் போடுறீங்களா? இதே கேரளா ஃபிஷர்மேன் மாட்டிக்கிட்டால் இந்தியன் ஃபிஷர்மேன் போடுறீங்க. பல ஆர்வலர்கள் இதை இந்த கேள்வி எழுப்பிட்டாங்க, இன்ன வரைக்கும் உங்ககிட்டருந்து பதில் இல்லை. நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் இந்தியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க, தமிழர்களை எலிகள், பொறுக்கிகள், திருடர்கள் அப்படின்னு முத்திரப்புத்துறீங்க. ஆந்திராவில் தமிழன் கொல்லப்பட்டான், தமிழன் என்பதற்காகவே அவன் கொல்லப்பட்டான். இப்போ இருக்கிற பிரதமர் இல்லை பிரதமர் அமைச்சர்கள் யாராவது கடன் தெரிவிச்சாங்களா? இதே வேறு மாநிலத்தவனை தமிழன் அடித்து கொண்டுட்டான்னா, ஒருவேளை இதுவரை நடந்ததில்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு மாநிலத்தவனை தமிழன் அவன் நார்த் இந்தியன் என்பதாலேயே அவன் அடித்து கொண்டுட்டான்னு வையன் தமிழனை, அப்போ எப்படி பேசப்படும்? அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். தமிழர்கள் இருந்தாலே ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அப்படி தான் நீங்களாக தேடிக்கொண்டீங்க அப்படிலாம் பல குரல்கள் வந்து எழுது. யாரும் தேடிக்கொள்ளல, நீங்களாக ஒதுக்குனீங்க தமிழர்களை. அவன் ஒதுக்க 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 ஒதுக்கு தான் அவன் மேலோக்கி முன்னேறி வந்தான். இப்போ பல நாடுகளில் பல நாட்டினுடைய வருமானத்தை ஈட்டக்கூடியதான் தமிழன் இருக்கிறான். உலக அளவில் ஃபேமஸான ஒரு இனத்தில் தமிழன் இருக்குது, மிகப்பெரிய ஒரு பெருமை அது. அப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன் இல்லையா, அதை நான் முடிச்சுக்கிறேன். விஸ்வரூபம் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் விஸ்வரூபத்தை என்ன சொன்னாங்கன்னா, இது விஸ்வரூபம் நல்ல படம் தானே, எதுக்கு தேவையில்லாமல் இருக்கிறாங்க, கருத்து சுதந்திரத்தை கருத்து சுதந்திரமும் பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்படியே அதுக்கப்புறம் பிகேன்னு சொல்லிட்டு ஒரு படம் நார்த் இந்தியாவில் வந்துச்சு. அப்படியே இங்கே இருந்தவங்க எல்லாம், இங்கே ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் அங்கே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான் பிகேவை. ஏன்னா அந்த படம், இந்த படத்தில் விஸ்வரூபம் படத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை வந்து தவறாக சித்தரித்த ஒரு காட்சி தான் இருக்கும். ஒரு இஸ்லாமியை கூட நல்லவனாக காட்டியிருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் பிகேங்கிற படத்தில் எல்லா மதத்தில் எல்லா மதத்தவர்கள் செய்யக்கூடிய மூட நம்பிக்கைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு படமாக அந்த பிகே இருந்துச்சு. அமீர்கான் தான் படத்தில் முதன்மை கதாபாத்திரம். அப்போ அமீர்கானை ஏற்றவர்கள், அந்த படத்தை ஏற்றவர்கள்லாம் இன்னும் அதிக அளவில் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கே போச்சு கருத்து சுதந்திரம்? நீங்கள் நினச்சிட்டு இருங்க, தமிழர்கள் மட்டும்தான் கருத்து சுதந்திரம் எதுக்குறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் படங்கள்லாம் தடை செய்யப்படும் நடக்குது நினைக்கிறீங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு, உங்கள் அறிவுக்கு அது ஒட்டாதது. ஏன்னு சொல்லவா,
பல மாநிலங்களில், இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளவுலேயே பல படங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்தியாவிலே பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட படங்களை நான் வந்து லிஸ்ட்டு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். MST2 த மெசஞ்சர் அப்படிங்கிற ஒரு படம் ஆதிவாசிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது இந்தியாவில், அந்த படம் தடை செய்யப்பட்டுருச்சு. டாமின்சி கோட் ஹாலிவுட், உலகளவில் பல நாடுகளில், இந்தியாவில் பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட டாமின்சி கோட் கிறிஸ்டின் ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் அந்த படத்தில் இருக்கிறனால சில புனிதம் கருதி அந்த படத்தை வந்து கிறிஸ்தவர்கள் போராட்டம் பண்ணாங்க. முஸ்லீம்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இந்துக்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அந்த படம் வந்து தடை செய்யப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு அதில் ஒற்றுமை நிலைநிறுத்துறாங்க பாருங்கள். கருத்து சுந்தரம்னா இப்படி இருக்கணும். விஸ்வரூபம் சொல்லவே தேவையில்ல, பிகே சொல்லிட்டேன், மெட்ராஸ் கஃபே ஆல்ரெடி சொல்லிட்டேன், சந்த் புஜ் கயா இதுதான் மிக முக்கியமான படம். சந்த் புஜ் கயா இது வந்து குஜராத்திய படம். இந்த படம் என்னென்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பேஸ் பண்ணி நடத்தப்படும். அது என்ன கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சின்ன சுருக்கமான சொல்லிடுறேன். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவங்கிறது குஜராத்தில் ஒரு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் முஸ்லீம்கள் மட்டும் அதிகமாக இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டை எரிச்சு விட்டாங்க. அது ரொம்ப பெரிய அளவில் வைரலாகி ரொம்ப சர்ச்சைக்குண்டான ஒரு விஷயமாக கிளம்பிச்சு. அந்த ஒரு காட்சிகளை படமாக்கப்பட்ட படம் தான் சந்த் புஜ் கயா, அதுவும் தடை செய்யப்பட்டுருச்சு குஜராத், சொல்லவே தேவையில்ல. பத்மாவதி எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸான படம். அந்த ராஜ்புட் சாதியர்கள் வந்து அந்த படத்தை தடை செய்ய சொல்லி பெரிய அளவில் போராட்டம் பண்ணி படத்தினுடைய சில காட்சிகள் தடை செய்யப்பட்டுருச்சு. அப்புறம் தேஷ் துரோகி அப்படிங்கிற படம், இதுதான் மிக முக்கியமான படம். ஏன்னு சொல்லவா, இந்த தேஷ் துரோகி அப்படிங்கிற படம் மகாராஷ்டிரா படம். இந்த படத்தில் நார்த் இந்தியன்ஸை ரொம்ப ரொம்ப தப்பாக காட்டியிருக்காங்க, நார்த் இந்தியன்ஸை கேவலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் தடை செய்யப்பட்டுருச்சு. அப்போது தமிழர்களை தப்பாக காட்டும் போது நாங்கள் வந்து அதுக்கு எதிராக தப்பாக காட்டாதீங்க, இது தவறு, இந்த படத்தின் காட்சியை நீக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ தவறாக தெரியுது. ஆனால் இந்த தேஷ் துரோகி அப்படிங்கிற படத்தில் நார்த் இந்தியன்ஸை தவறாக காட்டி அந்த படத்தையும் தடை செஞ்சுட்டாங்க. அப்போ அது தவறாக தெரியலையா? அப்போது அங்கே வந்தால் மட்டும்தான் ரத்தம், இங்கே வந்தால் தக்காளி சட்னியா, எந்த அளவுக்கு இருக்குது ஒன்றும் புரியல. அப்புறம் ஜோதா அக்பர் எல்லாருக்குமே தெரியும், இந்த படம் ஒரு சில மாநிலத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. அப்புறம் டேம் 999, இந்த டேம் 999 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முல்லை பெரியார் அணையை வச்சு ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக, ஒரு பயத்தை கலப்பும் விதமாக தமிழர்களை கிட்டத்தட்ட கொச்சப்படுத்தி எடுத்த படம் தான் டேம் 999. இதுவும் தமிழ்நாட்டில் பேன். அப்புறம் வந்து ஆஜா நக்கல் அப்படிங்கிற படம் வந்து தலித்துகளை ரொம்ப கேவலமாக சித்தரித்து பாடல் எழுதிய ஒரு காரணத்தால் அந்த பாடல் வரிகள் வந்து நீக்கப்பட்டுச்சு, அந்த படமும் தடை செய்யப்பட்டுச்சு, ஆஜா நிக்கல் அப்படிங்கிற படம். அப்போ தமிழில் இதை முக்கிய மிக முக்கியமான ஒரு படம், மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், ஒரே ஒரு கிராமத்தீர அப்படிங்கிற படம் வந்து ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுக்கு எதிராக வந்து பேசப்பட்ட ஒரு படம்னால அந்த படத்தை வந்து தடை செய்யப்பட்டாங்க. அப்போ எவ்வளோ படம் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது அமெரிக்காலே, நான் சொன்ன மாதிரி 2020 பல படங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆக கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடிய அறிவாளிகள் வந்து தமிழர்கள் தான் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க, ஏன்னா தமிழர்கள் எதிர்த்தாலும் வந்து படத்தை வந்து தடை செய்யணும், படத்தை படமாக பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், விஸ்வரூபத்துக்கு ஆதரவாக இருந்தீங்கல்ல, ஏன் திரும்ப திரும்ப விஸ்வரூபம்னு சொல்கிறேன்னா அதுதான் பெரிய கான்செப்ட் கேளுங்க. ஏன்னா முஸ்லீம்களை இது தமிழர்கள் அது முஸ்லீம்கள் அப்படின்னு நான் போக விரும்பலை. தமிழர்கள் என்பது ஒரு இனம், முஸ்லீம்கள் என்பது ஒரு சமுதாயம், ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம், ஆக ஏகாதிபத்திய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம்களை அரசியல் ரீதியாகவும் படம் மூலமாகவும் ஒதுக்குனாங்க தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு. இப்போ அதே வேலையை தான் இந்தியாவில் உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்க, சில மாநிலத்தவர்கள் தமிழுக்கு எதிராக வந்து சில வேலைகளை தீட்டுறாங்க. அப்போ வந்து நம்மை பொறுத்தவரை பாலஸ்தீனமும் ஒன்று தான், தமிழ் இளமும் ஒன்று தான், அப்படி தான் தமிழர்களுடைய நிலை இருக்குது. பல ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஜீவாதாரம் இழக்கப்பட்ட மக்களுடைய நிலையும் அப்படி தான் இருக்குது. அப்போ அவருடைய எண்ணத்துலேருந்து நம்ம பார்க்கணும். அப்போ வந்து சும்மா சும்மா எல்லாமே வந்து சும்மா உதறிட்டு போயிடக்கூடாது, எல்லாம் அப்படி தான் சும்மா வந்து இது பண்ணுவாங்க, உள்ளே போய் பார்த்தா தான் அதனுடைய வழிகள் அதனுடைய வேதனைகள் எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ வந்து விஸ்வரூபம் படத்தை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, விஸ்வரூபம் படம் எடுக்கும்போது கருத்து சுதந்திரம் வேணும், இந்த நாட்டில் வந்து எனக்கு கருத்து சுதந்திரம் இல்லை, அந்த நாட்டை விட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொன்னார். அப்போது இந்த ஜெயம் ரவி அவருடைய படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு, கோமாளிங்கிற படம். அந்த படத்தில் ரஜினியை வந்து இன்றைக்கி ட்ரெய்லர் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்பில் டிட்டில் பண்ணியிருப்பாங்க ரஜினியை, இந்த மாதிரி இது 1996 நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து ரஜினி ரசிகர்கள் பயங்கரமாக கோவப்பட்டாங்க. அப்படி கோவப்பட்டும் அந்த படக்காட்சியை நீக்கலை படத்தில். எப்போ நீக்கிறாங்க தெரியுமா, கமல் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டிருக்காரு அந்த தயாரிப்பாளருக்கு, கோமாளி பட தயாரிப்பாளர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் நீங்கள் இந்த மாதிரி வச்சது, அதை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார், கருத்து சுதந்திரத்தை நேசிக்கக்கூடிய கமல்ஹாசன், புரியுதா? அதுக்கப்புறம் அந்த ஒரு காரணத்தால் அந்த தயாரிப்பாளர் படத்தை நீக்கிட்டார், இது அவரே சொல்லியிருக்காரு, அந்த படக்காட்சியை நீக்கிட்டார். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதே அவருடைய படம் முதல் படம் ஹேராம் படத்தில் 5-6 இஸ்லாமியர்கள் குல்லா போட்டுக்கிட்டு அவருடைய மனைவியை கற்பழிப்பாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள், புரியுதா உங்களுக்கு?
அஞ்சாறு இஸ்லாமியர்கள் ஒரு இந்து பெண்மணியை கற்பழிக்கிற மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இந்த ஹேராமையும் தூக்கி கொண்டாடுறவன், விஸ்வரூபத்தையும் தூக்கி கொண்டாடவும் இருக்கிறான். அப்போ கொண்டாட என்ன ஆகும்னா மக்கள் மனசு அழுகிரும். எந்த படம் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு விட்டோம்னா நாளை பின்ன கலவரம் தான் ஏற்படும். எங்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்துறீங்க, நீங்கள் வந்து அந்த மக்களை இழிவுபடுத்துறீங்கன்னா நீங்கள் கரெக்டான, இப்போ யாரையும் இழிவுபடுத்தாமல் எடுக்க முடியாது படத்தை, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சமுதாயத்தை வஞ்சிப்பது என்பது ஒருத்தனை நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கு சரியான மெசேஜை கன்வெர்ட் பண்ணணும். அந்த மெசேஜை உங்களால் கன்வே பண்ண முடியுதா? அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் யுவர் ஃபெயிலியர் தான், நீங்கள் ஃபெயிலியர் தான் அந்த படமும் சரி நீங்களும் சரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபேமிலி மேன் டூவும் ஃபெயிலியரில் கொண்டு போய் தான் முடியாது. எவ்வளோ தான் ஹிட் ஆகினாலும் எவ்வளோ தான் சக்ஸஸ் ஆனாலும் அந்த ஃபெயிலியர், அந்த படம் வந்து மக்களின் மனநிலையை, ஒரு சமுதாயத்தினுடைய வழியை புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தால் அந்த படம் ஃபெயிலியர் தான் நான் சொல்வேன், தோல்வி தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்போது முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு படங்கள் வரும்போது தமிழ்நாட்டில் மணிரத்னம் போன்றவர்கள் பம்பாய், அப்புறம் வந்து ரோஜா போன்ற படங்களை எடுத்து பெரிய அளவில் ரீச் பண்ணார், தீவிரவாதிகளாக சித்தரித்து அது வந்து பல காலங்களுக்கு தாங்கி முஸ்லீம்களுக்கு வீடு கிடைக்கல, முஸ்லீம்களாலே தீவிரவாதிகள் சித்தரிக்கப்பட்டு முஸ்லீம்களை பார்வைகள்லாம் ஒரு மாதிரியாக பார்க்கப்பட்டு பல அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் விஜயகாந்த் போன்றவர்கள், அர்ஜுன் போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள்லாம் படம் நடித்தாங்க அந்த மாதிரி தீவிரவாதிகளாக முஸ்லீம்களை சித்தரித்து. ஆனால் அவர்கள்லாம் ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க படத்தில், இந்த முஸ்லீம்கள் வேற தீவிரவாதிகள் வேற அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருவாங்க. அதுதான் அவர்களுக்கு எதிராக பெரிய அளவில் முஸ்லீம்கள் போர்க்கொடி தூக்கலை. ஆனால் கமல்ஹாசனுக்கு எதிராக ஏன் போர்க்கொடி தூக்குனாங்கன்னா அவர் அந்த படத்தில் விசுவம் படத்தில் வரக்கூடிய ஒரு முஸ்லீம் கூட அவர் நல்லவனாக காட்டலை. அப்போ அவருடைய வன்மம் எப்படி இருக்குது? அப்போ ஏதாவது ஒரு ஆப்பு வாங்குவார்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம், கமல்ஹாசனை சொல்ல, கமல்ஹாசன் மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வினை பண்ணும்போது அதுக்கு எதிர்வினை வரும்ல, அதுதான் மக்கள் அரசியலில் கமல்ஹாசனுக்கு காட்டினதான் நான் பார்க்குறேன். புரியுதா? இரட்டை வேடம் இன்றைக்கி இருக்கக்கூடாது, தெளிவான பார்வை இருக்கணும். முஸ்லீம்கள் ஆமாம் தீவிரவாதிகள்னா தீவிரவாதிகள் சொல்லுங்கள் தாராளமா, தமிழர்கள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லுங்கள் தாராளமா, ஏன் வெளியே ஒன்று பேசிட்டு படத்தில் வேறு மாதிரி காட்டுறீங்க? அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இதை பற்றி பேசுறது அவ்வளோதான். பார்ப்போம், அந்த படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அந்த படம் தடை செய்ய வேண்டிய படம் தான். ஏன்னா ஒரு இயக்கத்தை தவறாக காட்டுறது வேற, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தவறாக காட்டுறது வேற. ஒரு இயக்கத்தை தவறாக காட்டுறாங்க அப்படின்னா அந்த படம் வெளியே வந்துடும். அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும், அந்த எப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கமாக இருந்தாலும் படம் ரிலீஸ் செய்யப்பட்டுரும். ஆனால் அதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை, ஒரு அதன் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு இனத்தை தவறாக காட்டும் பொழுது நிச்சயமாக அந்த படம் வெளிவந்தால் அது அந்த இனத்திற்கு உண்டான ஒரு அவமானம், அந்த படத்திற்கு உண்டான ஒரு தோல்வி. ஆக அடுத்து வரக்கூடிய காணொலியில் நல்ல தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஹமீத் இர்ஷாத். நன்றி.